நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமக. டிவோட்டி நேஷன் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ரம்குமார். ஆகஸ்ட் மாதம் ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க. ஆகஸ்ட் மாதத்தில் முதல்ல என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆகஸ்ட் மாதத்தில் 3 பிரதோஷங்கள் வர்றது ரொம்ப சிறப்புங்க. அதுவும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி, இந்த 3 நாட்களும் வந்து பார்த்திங்கன்னா பிரதோஷம் சிவ வழிபாடு மிகச்சிறந்த நன்மையை உங்களுக்கு கொடுக்குங்க. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் என்ன சிறப்பு அப்படின்னா, ஆடி மாதத்தில் வர்றனால நிறைய கோவில்கள் வழிபாட்டு முறைகள் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் வரும். அதுவும் ஆகஸ்ட் 3ஆம் தேதி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆடிப்பெருக்கு, ஆடி 18ன்னு சொல்லுவோம் இல்லைங்க, அது அடுத்து 4ஆம் தேதி ஆகஸ்ட் 4 ஆடி அமாவாசை வருதுங்க. ஆகஸ்ட் 7ஆம் தேதி ஆடி பூரம் வருதுங்க. ஆடி பூரம் எல்லா அம்மன் கோயில்கள்லேயும் மிகச்சிறப்பாக வந்து வழிபாடுகள் நடக்குங்க. குறிப்பாக கல்யாணம் ஆகாதவங்க, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க அம்மனுக்கு வளையல் சாத்தி வழிபாடு பண்ணுறது, ஆடி மாதம் வெள்ளிக்கிழமைகளில் கூழ் ஊத்துறது, இதெல்லாம் மிகச்சிறந்த ஒரு நல்ல யோகத்தை வந்து உங்களுக்கு கொடுக்குங்க. ஆகஸ்ட் 8ஆம் தேதி அப்படின்னு பார்த்தோம்னா நாக சதுர்த்தி. ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி கருட பஞ்சமி வெள்ளிக்கிழமை வருதுங்க. அடுத்து 16ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா வரலட்சுமி நோன்பு அப்படின்னு சொல்வோம் இல்லைங்க, வரலட்சுமி விரதம், பெண்கள் சுமங்கலி பெண்கள் இருக்க வேண்டிய கடைபிடிக்க வேண்டிய ஒரு விரத முறை. அப்போ குடும்பத்தோட மகிழ்ச்சிகள் வந்து நல்லாயிருக்கும், கணவரோட ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நீடிக்கும். அதுக்கான ஒரு பூஜை, மிகச்சிறப்பான பூஜை, வருடம் ஒரு முறை வரக்கூடிய பூஜை அந்த 16ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வருதுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 19ஆம் தேதி ஆவணி மாதம் முதலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆவணி அவிட்டம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 26ஆம் தேதி கோகுலாஷ்டமி. இந்த மாதிரி இந்த மாதம் சிறப்புகள் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ சிறப்பு நிறைந்த மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்குது. இப்போ ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் கிரக நிலைகள் எப்படி சப்போர்ட்டாக இருக்குது, என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரங்களுக்கான ஆகஸ்ட் மாத பலன்களை பார்ப்போங்க. முதல்ல இந்த மாதத்துக்கான கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி வக்ரமாய் உட்கார்ந்துருக்காருங்க, 6ஆம் இடத்துல ராகுவும், அடுத்து உங்களுக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் குரு சேர்க்கை, ஒரு நல்ல சேர்க்கை, மற்ற 9ஆம் இடத்துல சந்திரன், 10ஆம் இடத்துல சூரியனுங்க, 11ஆம் இடத்துல சுக்கிரன் புதனும், 12ஆம் இடத்துல கேதுவும் இருக்காங்க. இதுதான் இந்த மாத தொடக்கத்தில் உங்களுக்கான கிரக அமைப்பு. அதுலேயும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ராசி அதிபதி சுக்கரன் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கிறத நல்ல விஷயந்தாங்க. ஆனால் கொஞ்சம் பகையாகி உட்காந்துருக்காருங்க. அப்போ பணம் வரவு நல்லா இருக்கும், ஆனால் அதனால் சில சிக்கல்களும் வரும். அதனால் பணத்தை பொறுத்த வரைக்கும் பணம் வரது இந்த மாதம் நல்லா இருக்குங்க. ஆனால் அதில் எதுவும் சிக்கல் வராமல் பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. உங்கள் மூத்த சகோதரர்களால் உங்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்க போகுது. ஆனால் யாருக்கும் நான் பொறுப்பான நீங்கள் பொறுப்பேற்றுக்காதீங்க, ஏன்னா புதன் வக்ரமாக இருக்காரு. ஜாமீன் கொடுக்கறதோ இல்லை பொறுப்பேற்றுக்கிறதோ கொஞ்சம் தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. சுக்கரன் 11ஆம் இடத்துல இருக்கிறனால ஆடை ஆபரண தொழில், பெண்கள் சம்மந்தப்பட்ட தொழில், அதாவது கலைத்துறையில் இருக்கிறவங்க, சினிமா துறையில் இருக்கிறவங்க, மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புதிய வாய்ப்புகள் வருங்க. ஆனால் கூடவே கொஞ்சம் சிக்கல்கள் வரும். ஆனால் அந்த சிக்கல்களை நீங்கள் வந்து சமாளிக்கக்கூடிய ஒரு யோகமும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. அடுத்து 2ஆம் அதிபதி செவ்வாய் 8ஆம் இடத்துல வந்து குருவோடு சேர்ந்து இருக்காருங்க. இதனால் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல அமைப்பு தான். அதாவது செவ்வாய் குரு சேர்க்கை குரு மங்கள யோகத்தை கொடுக்குதுங்க. 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்க்குறாங்க. அப்போ திருமணம் ஆகாமல் இந்த இருக்கக்கூடிய அந்த துலா ராசிக்காரங்களுக்கு திடீர்னு ஒரு வரன் அமைஞ்சு திருமணம் உறுதியாகக்கூடிய ஒரு அமைப்புங்க. அதே மாதிரி ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தினால இல்லை ஒரு திடீர் பண வரவு வந்து உங்களுக்கு குடும்பத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் வந்து 2ஆம் இடத்தை குரு பார்க்குறனால, செவ்வாயோட ஒன்று இணைஞ்சு பார்க்குறனால குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு பேச்சின் மூலியமாக பண வரவு இருக்குங்க. பேச்சின் மூலதனமாக கொண்டு செயல்படுறவங்களுக்கு நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் பண வரவு இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் குறிப்பாக குடும்பத்தோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. 3ஆம் அதிபதி குரு 8ஆம் இடத்துல இருக்கிறனால புதுசாக யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. பணம் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு நீங்கள் கொடுக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. 4ஆம் அதிபதி சனி வந்து பார்த்திங்கன்னா
நான்காம் அதிபதி சனி அஞ்சில் வக்ரம் பெற்றிருக்கார். இந்த நான்காம் இடத்தை குருவும் சூரியனும் பார்க்குறாங்க. இது வந்து ஒரு நல்ல அமைப்பு தாங்க. சொன்னோம்னா என்ன ரீதியாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா, நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து, அதாவது ஒரு நிலம் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, ஆனால் அவங்க சொன்ன விலை உங்களுக்கு கட்டுப்படி ஆயிருக்காது, இல்லை அப்படின்னா அவங்க வந்து இந்த நிலத்தை நாங்கள் விற்கலைங்க, விற்கக்கூடிய ஐடியா எங்களுக்கு இப்போ இல்லை அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது வந்து உங்களுக்கு திடீர்னு இப்போ அவங்களே அப்ரோச் பண்ணி இந்த இது வந்து நாங்கள் விற்கலான் இருக்கோம், நீங்கள் வாங்கிக்கிங்க, இந்த மாதிரி சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் அம்மா வழியில் ஏதாவது நிலம் வர வேண்டியது இருக்குது, அந்த இடத்துல நாங்கள் வீடு கட்டணும்னு நினச்சோம், அது வராமல் இழுத்துட்ருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அது வரக்கூடிய அமைப்பு. வீடு வந்து பாதியோடு கட்டிட்டேங்க, அதுக்கு மேலே ஏதோ ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருக்குது. பணம் இருந்தால் ஆளுங்க கிடைக்க மாட்டேங்கிறாங்க, ஆளுங்க இருந்தால் பணம் இருக்க மாட்டேங்குது. இந்த மாதிரியான ஒரு கடினமான சூழலில் இருந்தீங்க அப்படின்னா இந்த சமயத்தில் அதுவும் விலகுங்க. அதே மாதிரி கவர்மெண்ட்லேருந்து இன்னும் அப்ரூவல் வராமல் பெண்டிங் இருக்குங்க. பில்டிங் அப்ரூவல் வேணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கவர்மெண்ட்லேருந்து பெண்டிங்காக இருக்குது. நிலம் சம்மந்தப்பட்டு வீடு சம்மந்தப்பட்டு நினச்சிட்ருக்குறவங்களுக்கு அதுவும் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. அடுத்து அஞ்சாம் இடத்துல சனி வக்ரமாயி அஞ்சாம் அதிபதி உட்கார்ந்துருக்காரு. புதனும் சுக்கிரனும் அந்த அஞ்சாம் இடத்த பார்க்குறாங்க. அப்போ திடீர் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான ஒரு மருத்துவ உதவி கிடச்சி குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. இந்த மாதம் வந்து குழந்தை பாக்கியம் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. பெண்கள் மூலியமாக அவங்களுக்கு இந்த மாதம் நன்மை கிடைக்க போகுது. அதே மாதிரி மாமா மூலியமாக, தாய்மாமான்னு சொல்லுவோம் இல்லைங்க, தாய்மாமா மூலியமாகவும் உங்களுக்கு இந்த மாதம் உதவிகள் கிடைக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அடுத்து ஆறாம் இடத்தை வந்து குரு பார்க்குற ராகு இருக்காருங்க. அந்த ஆறாம் அதிபதி போய் எட்டில் இருக்காருங்க. அப்போ வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும், வெளிநாட்டு வேலைக்காக நாங்கள் ஆன்சைட்டுக்காக நாங்கள் காத்துட்ருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. வேலை இல்லாதவங்களுக்கு புதுசாக வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இடம் மாற்றத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனால் இக்காரணத்தை கொண்டும் இருக்கிற வேலையை விட்டுட்டு நம்ம வேறு வேலைக்கு போகணும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து முடிவெடுக்கிறது இந்த மாதம் நல்லதுங்க. எட்டில் இருக்க செவ்வாய் குரு உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அதன் மூலியமாக ஒரு பெரும் பணம் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏழாம் அதிபதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏழாம் அதிபதி செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்காருங்க. ஏழாம் அதிபதி எட்டில் இருக்கக்கூடாது. ப்ளஸ் சனியும் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட மூன்றாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்குறாருங்க. அப்போ வாழ்க்கை துணையோடு கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவே நல்லதுங்க. எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு தெரியாமல் செய்யாதீங்க. உங்கள் குழந்தைகள் சம்மந்தப்பட்டு ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுக்கணும்னா உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட கலந்து ஆலோசித்து இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு கலந்துக்கிட்டு செய்யுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு குடும்பம் ஒரு ஸ்மூத்தாக போகுங்க. இல்லைன்னா அந்த டென்ஷனே உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல வந்து ஒரு பிரச்சனையை உருவாக்கும். எந்த அளவு மனசு அமைதியாக குடும்பத்தை அமைதியாக வச்சுக்கிறீங்களோ அந்தளவு உங்களுக்கு ஒர்க் பிளேஸ்லையும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை அமைச்சு கொடுக்கும். அடுத்து வந்து பார்த்தோம்னா ஏழாம் அதிபதி செவ்வாய் எட்டில் இருக்கிறனால உங்களோட வாழ்க்கை துணை மட்டும் இல்லை, பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்கிட்டையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. உங்கள் வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கு தெரியாமல் எந்த முக்கியமான முடிவுகளை எடுக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி குடும்பத்தில் மூன்றாவது நம்பர் தலையீடு, அதாவது அவங்க அம்மா ஆகட்டும் அப்பா ஆகட்டும் அவங்க அப்பா அம்மா ஆகட்டும் யார் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் உங்கள் வாழ்க்கை துணையோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் யாரோட தலையீட்டையும் இந்த மாதம் வந்து இங்கே அனுமதிக்காமல் இருக்கிறது உங்கள் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழலை ஏற்படுத்துங்க. பன்னெண்டாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்காங்க. அப்போ வெளிநாடு போகக்கூடிய ஒரு அமைப்பு, வெளிநாட்டின் மூலியமாக நன்மை, ஒரு இடமாறுதல் கிடைக்கும், அந்த இடமாறுதல் மூலியமாக உங்களுக்கு பண வரவு, இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் இருக்காருங்க. அப்போ அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி டாக்டர்ஸ்க்கு, மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு, அதே மாதிரி குறிப்பாக எலும்பு சம்மந்தப்பட்ட தலை சம்மந்தப்பட்ட டாக்டர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கனாலும், அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு, அரசியல்வாதிகளுக்கு, ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்களா அவங்களுக்கு, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே அதே மாதிரி மிகப்பெரிய போஸ்ட்டு, கவர்மெண்ட்டில் மிகப்பெரிய போஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் சாதகமாக இருக்கும். அதே மாதிரி பதினொன்றில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் புதன் இருக்காருங்க. செவ்வாய் சனி பார்க்குறனால கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு விருதுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். ரொம்ப நாளாக வந்து நானும் கஷ்டப்பட்டு நடிச்சிட்ருக்கேங்க, எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு நினச்சிட்ருக்கிறவங்களுக்கு இப்போ விருதுகள் கிடைக்கிறதுக்கான ஒரு யோகம், புகழ் பேர்லாம் வந்து கிடைக்குங்க.
சாஃப்ட்வேரில், மீடியாவில், ஆடிட்டிங்கில், அக்கௌண்ட்ஸில், சட்டத்துறையில், பப்ளிஷிங் புக் பப்ளிஷ் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதம் சாதகமாக இருக்கும், பயன்படுத்திக்கோங்க. 12ல் வந்து பார்த்திங்கன்னா கேதும் இருக்குங்க, ப்ளஸ் குருவும் இருக்காரு, குருவோட பார்வையும் படுது. அப்போ நிறைய ஆன்மீக பயணங்கள் போவீங்க. ஆன்மீக பயணங்கள் அதுவும் வாழ்க்கை துணையோடு இணைஞ்சு போகும்போது உங்களுக்குள்ளே ஒரு நல்ல சுமூகமான உறவு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. கணவன் மனைவியோட ஒற்றுமை இதனால் பலப்படும். உங்களுக்கான தானம், அதாவது இன்னும் இந்த மாதத்தை நான் சிறப்பாக மாற்றிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, துறம்பருப்பு தானம் பண்ணுறது, சிவ வழிபாடு பண்ணுறதும், அதே மாதிரி கொள்ளு தானம், அது மட்டும் இல்லாமல் விநாயகர் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும். இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் என்ன மாதிரியான பலனை கொடுக்க போகுது கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம். இன்னும் இந்த மாதத்தில் நீங்கள் புதுசாக ஏதாவது தொழில் தொடங்குறது, இல்லை திருமணம் ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால், இல்லை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், அதில் ஏதாவது தாமதங்கள் இருக்குது அப்படின்னா, உங்களோட ஜாதகத்தை இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஜாதகத்தை உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை சொல்கிறேன்னு. நன்றி, வணக்கம்.